ஆஸ்திரேலியாவில் பரபரப்பாக நடைபெற்று வரும் 2022 ஆண்டின் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இன்றைய தினம் நடைபெற்ற 37வது லீக் போட்டியில் ஏற்கனவே அரையிறுதி வாய்ப்பை இழந்த அயர்லாந்தை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. ஏனெனில் குரூப் ஒன்னில் புள்ளிப்பட்டியலில் முதல் 3 இடங்களில் நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் தலா 5 புள்ளிகளுடன் இருப்பதால் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கிய நியூசிலாந்து அணியானது முதலில் பேட்டிங் செய்து 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 185 ரன்களை குவித்தது. புகழ்பெற்ற அடிலைட் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 52 ரன்கள் அதிரடியான ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை அமைத்து நல்ல தொடக்கம் கொடுத்த பின் ஆலன் அவர்கள் 5 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 32 ரன்களில் அவுட்டாக அடுத்த சில ஓவர்களில் டெவன் கான்வே அவர்கள் 28 ரன்களில் ஆட்டமிழந்தார். அப்போது வந்த கிளான் பிலிப்ஸ் அவர்கள் 17 ரன்களில் அவுட் ஆனாலும் மறுபுறம் நங்கூரமாக நின்று விளையாடிய கேன் வில்லியசன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிரடியாக 5 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 61 ரன்களை குவித்து ஜோஸ்லீட்டில் வீசிய 19வது ஓவரில் 2வது பந்தில் ஆட்டமிழந்தார். அதற்கடுத்த பந்துகளில் ஜிம்மி நிசம் மற்றும் மிச்சல் ஷாட்னர் ஆகியோரை அடுத்தடுத்து கோல்டன் டக்அவுட் செய்து ஹாட்ரிக் விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்த ஜோஸ்லிட்டில் அவர்கள் அயர்லாந்துக்கு அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார். அதைத் தொடர்ந்து 186 ரன்களை துரத்திய அயர்லாந்து அணியானது பவர் பிளே ஓவர்களில் அதிரடியாக செயல்பட்டு 68 ரன்களை ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்த கேப்டன் ஆண்டி பால்பிரின் அவர்கள் 3 சிக்ஸருடன் 30 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்த சில ஓவர்களிலேயே அவருடன் மறுபுறம் அதிரடி காட்டிய பால் ஸ்ட்ரில்லிங் அவர்கள் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 37 ரன்களில் அவுட் ஆனார். ஆனால் அதனை பயன்படுத்தி மிடில் ஓவர்களில் தீயாக பந்து வீசிய நியூசிலாந்து அணியானது அடுத்து வந்த டக்கர் 13 ரன்களிலும், டெக்கர் 2 ரன்களிலும், கேரத் டிலோனி 10 ரன்களிலும், ஜார்ஜ் டக்கரால் 23 ரன்களிலும், குருடிஸ் கேம்பர் 7 ரன்களில் என மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்த ஓவர்களில் சீரான இடைவெளிகளில் சொற்ப ரன்களில் அவுட் ஆக்கியது. இதனால் 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 150 ரன்களை மட்டுமே அயர்லாந்து அணியானது தன்னுடைய கடைசி போட்டியிலும் பரிதாபமான தோல்வியை சந்தித்து இந்த உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது. மறுபுறம் பந்துவீச்சில் மிரட்டிய நியூசிலாந்து சார்பில் அதிகபட்சமாக லக்கி பெர்குசன் அவர்கள் 3 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஷாட்னர் மற்றும் ஜோதி அவர்கள் தலா 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். இதனால் 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை பெற்ற நியூசிலாந்து அணியானது தான் பங்கேற்ற 5 போட்டிகளில் 3 வெற்றிகளை பதிவு செய்து குரூப் 1 புள்ளிப்பட்டியலில் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து இந்த உலகக்கோப்பையின் அரையிறுதி சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. ஆனால் இந்த வெற்றி ஆஸ்திரேலியா ரசிகர்களின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. ஏனெனில் 5 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருக்கும் அந்த அணியானது அதே 5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருக்கும் இங்கிலாந்தை விட படு மோசமான ரன் ரேட்டை கொண்டுள்ளது. இதனால் தற்போது நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தன்னுடைய கடைசி போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தால் கூட ஆஸ்திரேலிய அணியானது 2வது அணியாக தகுதி பெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. அத்துடன் இறுதி முடிவு தெரிய நாளை வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் நாளைக்கு தினம் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான தன்னுடைய கடைசி போட்டியில் அதிகப்படியான ரன் ரேட் கொண்டுள்ள இங்கிலாந்து அணி சாதாரணமான வெற்றியை பதிவு செய்தாலே எளிதாக 2வது அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும். அந்த வகையில் தற்சமயத்தில் இங்கிலாந்துக்கு 70% அதிகப்படியான வாய்ப்புகளும் உள்ளது. அதனால் தற்போது நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கும் ஆஸ்திரேலியா ரசிகர்கள் நாளைய போட்டியில் இலங்கையிடம் இங்கிலாந்து அணி தோற்க வேண்டும் என்றும் கடவுளை வேண்டிக் கொள்கின்றனர். ஒருவேளை அப்படி நடைபெறாமல் போனால் சொந்த மண்ணில் கோப்பையை தக்கவைக்க முடியாமல் வெளியேறிய அவமானத்தை ஆஸ்திரேலிய அணியானது சந்திக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல தற்போது இது இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாகவே அமைந்துள்ளது. ஏனென்றால் குரூப் 2 பலமான அணியாக தற்போது இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகள் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பில் பிரகாசமான வாய்ப்பாகவே இருக்கிறது. அதிலும் இந்திய அணியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஜிம்பாவேக்கு எதிரான போட்டியில் எப்படியும் வெற்றி பெற்றுவிடும். இதனால் முதலிடம் இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அப்படி முதலிடத்திற்கு இந்திய அணி வந்தால் செமி ஃபைனலுக்குள் எப்படியும் நியூசிலாந்து அல்லது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளுடன் தான் மோத அதிக வாய்ப்புள்ளது. இந்த 3 அணிகளுடன் சமீபத்தில்தான் இந்திய அணியானது டூர் மேட்சுகளையும் நடத்தியுள்ளதால் இந்திய அணியானது எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் விளையாடும்.
மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.